நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு முழுக்க முழுக்க ஒரு மரம், மரத்தை நம்ம எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி மரத்தை எதுக்காக அழிக்கிறாங்க, இதுக்காக சம்மந்தப்பட்டதுன்னு வீடியோ. இந்த மரம் எல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்க பாருங்க, இந்த டிஸ்பிளே இருக்கிற மரம் எல்லாம் எப்படியெல்லாம் அவங்க முன்னேறி கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் இது பண்ணி ஊத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. அது கொஞ்சம் வெயில் மரம் இதுவாங்க அக்ரிகல்ச்சர் இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்துதான் இந்த மாதிரிலாம் வளர்த்துறாங்க. மரம் மழை இல்லைன்னா நமக்கு இப்போ மரம் எல்லாம் எந்த மரம் உண்டு, தண்ணி இல்லைன்னா எந்த மரம் உண்டு. அந்த மரத்தை வந்து இண்டஸ்ட்ரிக்கு, இண்டஸ்ட்ரியலுக்கு, இந்த மாதிரி பேப்பர் மில்ஸ்க்கு நிறைய பக்கம் தேவையில்லாமல் லப்பர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எல்லாம் வந்து இவங்க எரிக்கிறது, இவங்களை யூஸுக்காக நம்ம வாழ்வாதாரத்தை வந்து இந்த மாதிரி சீரழிக்கிறாங்க. இது இது முழுக்க முழுக்க எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு இது வந்து இப்போ நான் தான் மரம்னா நான் வந்து கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்துக்கிறேன், ஆக்சிஜனும் வெளியே விடுறேன். அப்படிப்பட்ட இவ்வளோ அதிசயமான ஒரு விஷயத்த இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களாம் அழிச்சா இந்த மரம் எப்படி இருக்கீங்க சொல்லணும்னா, வெறும் அடியோட வெட்டிட்டாங்க, இங்கே எப்படி நம்மளுக்கு காத்து ஆக்சிஜன் எப்படி கிடைக்கும், இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு எப்படிங்க இந்த மாதிரிலாம் ஆக்சிஜன், நம்மளுக்கு என்ன ஓசோன் லேயர்ல எல்லாம் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது, எல்லாத்துக்குமே தானே இருக்கிறோம், க்ரீன் க்ரீன் ட்ரீஸ் எல்லா பக்கம் இருந்தால் வேர்ல்டு நல்லாயிருக்கும். இதேவே நான் இன்னொரு விதமாக கூட சொல்லலாம், நிறைய பக்கம் யூஸ் பண்ணுறாங்க தப்பு இல்லை, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க நல்லதுக்கு, நம்ம பேப்பர்ஸ் நம்மளுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க சரி, அதை கொஞ்சம் கெமிக்கல்ஸ் அந்த பக்கம் யூஸ் பண்ணி இதை எப்படி வேறு மாதிரி தயாரிக்கலாம் அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல யூஸ் இருக்குது. ஆனால் நம்ம வாழ்வாதாரத்தை இந்த மாதிரிலாம் பண்ணாங்க சீர்குலைச்சு, நம்ம ட்ரீஸானுங்க நம்மளுக்கு முக்கியம். இப்போ மழை இப்போ மட்டும் இப்போ மரம் எல்லா மரத்தையும் உலகத்தில் அழிச்சிட்டாங்க, நம்ம எப்படி வாழ முடியும், நம்மளுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும், மலையில் இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. இப்போ தான் ஊருக்குள்ள கதை நம்ம நம்ம யூஸுக்காக நம்ம வீடு கட்டுறோம், பில்டிங்ஸ் கட்டுறோம், ஷாப் கட்டுறோம், மால் கட்டுறோம், இதுக்காகவே நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி வேஸ்ட் நம்ம மரத்தை நம்ம மரத்தை வந்து இவங்க அழிச்சு அவங்க யூஸுக்காக எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு என்னங்க இருக்குது. இதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள், மரத்தை வந்து அந்த மரம் எப்படி அந்த காற்றை உள்ள இழுத்துக்குது, எப்படி வெளியே விடுது அதை பாருங்கள். நம்ம இனிமேல் இந்த மரத்தை இது பண்ணக்கூடாது, நல்லா வளர்க்கணும். நம்ம சின்னதுலேருந்து ஒவ்வொரு பர்த்டேஸ்க்கும் நீங்கள் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒவ்வொரு மரத்தை ஒவ்வொரு பக்கம் நட்டி வச்சிங்கன்னா உங்கள் அடையாளமாக அந்த மரம் நீங்கள் செத்தாலும் கூட அந்த மரம் உங்களுக்காக எழுந்திரிச்சு நிற்கும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை பண்ணுங்கள், இந்த வீடியோ பார்க்கலாம் உள்ள வாங்க, நீங்கள் நான் கிளிக் காண்கிறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா பேசுகிறேன். நன்றி அனைவருக்கும், நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.